யமகா பிஎஸ்ஆர் i500 இதில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டெம்போ டாப். இது பொதுவாக எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் டெம்போ டாப்னா என்ன, டெம்போனா என்ன அப்படிங்கிறது. இது வந்து ஸ்டைல் அண்ட் ரியாஸ், இதில் ரெண்டுலேயும் இந்த டெம்போ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதை ஸ்பீடாக வச்சுக்கலாம், கம்மியாக வச்சுக்கலாம், நம்ம பாடுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெம்போவை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். இப்போ நம்ம நான் ஸ்டைல்ஸை செலக்ட் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக இதோட டெம்போவை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஸ்டைலோட டெம்போ எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, இதை தட்டாப் ஒரு தடவை பண்ணோம்னா 92, இதுதான் இதோட வந்து டிஃபால்ட்டு டெம்போன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் லைட்டை ப்ளே பண்ணுறேன். எப்படி இருக்குது டெம்போவை நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த டெம்போவுக்கு நம்ம போகிறோம். சப்போஸ் நம்ம வந்து இந்த டெம்போ வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போதும் சேஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா நமக்கு முதவே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம இதை வந்து இந்த வீல் அட்ஜஸ்ட் பண்ணி, இப்போ 108 வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்பீடான தகிட்ட தகிட்ட அந்த 6x8 பாட்டுக்கலாம், நம்ம தேவையான அளவு வச்சுக்கலாம், 100 வச்சுக்கலாம், இல்லை 108 வச்சுக்கலாம். இதை வீலில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம், இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் பட்டனை இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். 112 இருக்குது, குறைக்கணும் குறைச்சிக்கலாம். நம்ம வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும்போதும் குறைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பாட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம், நம்மளால் அந்த குறிப்பிட்ட டெம்போவில் வந்து அதை வந்து ஒரிஜினல் டெம்போவில் பாட முடியல, நம்ம டெம்போ எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்காதான் அந்த டெம்போ டேப்னு ஒன்று வச்சுருக்காங்க. டெம்போன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அது கீழே ஸ்லாஷ் பண்ணி டேப்னு ஒன்று இருக்கும். இந்த டேப்புங்கிறது என்னென்னா, இது ரொம்ப முக்கியமானது. எப்படின்னா, நம்ம சில பாட்டை வந்து அந்த டெம்போவுக்கு பாட முடியாது. அதனால் நம்ம டெம்போ என்ன, நம்ம அந்த பாட்டை எந்த டெம்போவில் வந்து பாட முடியும் அப்படிங்கிறத நமக்கு கற்றுக்கிறதுக்காக இந்த டெம்போ டாப் கொடுத்துருக்காங்க. அதிசயங்கள் செய்கிற ஒரு கிறிஸ்டின் டிவோஷன் சாங் இருக்குது, அதிசயங்கள் செய்கிறவர். நான் வந்து பொதுவாக கிறிஸ்டின் டிவோஷன் சாங்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அதனால் வந்து நான் அதை சொல்கிறேன். அதிசயங்கள் செய்கிறதோட ஸ்டைல் வந்து இதுதான் நான் போடுவேன். இப்போ நான் பாடுற இதை வந்து நான் பாடணும், இந்த ஸ்டைலில் பாடணும். டெம்போ நான் வந்து நானாக கண்டுபிடிக்கணும், என்னோடய டெம்போ வந்து நான் எனக்கு கம்ஃபர்டபுளான டெம்போ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். இந்த இதை வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இதை வந்து ஒரு நாலு நீங்கள் பீட்டு பாடிக்கிட்டே இந்த டேப்பை கரெக்டாக டைமிங்கோடு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டெம்போ என்னென்னு தெரிஞ்சிடும். இப்போ நான் அதிசயங்கள் செய்கிறவங்கிற பாட்டு நான் பாடுறேன். 192 தான் வந்து இதோட ஸ்டைலு, நான் எப்போவுமே பாடுற ஸ்டைலு. இதோட டெம்போவை நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ நம்ம இது வந்து பாட்டு பாடிக்கிட்டே இந்த டெம்போ டேப்பை நம்ம தாளத்துக்கு அந்த பீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அதிசயங்கள் செய்கிற ஆட்டோமேட்டிக்காக வந்து 105 இதோட டெம்போ நான் பாடுறது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் அக்காமடேஷன் பண்ணி இந்த பாட்டோட டெம்போ நான் எப்படி பாடணுமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ 105 இருக்குது, பொதுவாக டிஃபால்ட் வந்து 110 இப்படி இருக்கும். நான் வந்து என்னோடய டெம்போவை நம்ம கண்டுபிடிச்சேன். இன்னொரு பாட்டை கூட நான் வந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து 154 கிளாஸ் 13 இருக்குது. இதோட டிஃபால்ட்டு டெம்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 206 இருக்குது. இந்த டெம்போவுக்கும் வந்து இந்த பாட்டை வந்து நான் ஒரு பாட்டை வந்து அழைக்கிறார் ஏ சாண்டவர், இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். இதோட டெம்போவுக்கு இது டிஃபால்ட் டெம்போ, ஆனால் வந்து நான் என்னோடய பாட்டுக்கேற்ற மாதிரி நான் வந்து இந்த டெம்போவை இப்போ நான் வந்து செட் பண்ண போகிறேன். அழைக்கிறார் ஏசு ஆண்டவர் அப்படி இருக்குது. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன், அதாவது டேப் பண்ணுறேன், டெம்போ டேப் பண்ணுறேன்.
அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிருச்சு. 113 நான் பாடுற டெம்போ வந்து 113. நம்ம வந்து இந்த பீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை டேப் பண்ணோம். 1, 2, 3, 4 அப்படின்னு வந்து 3-4 டைத்துக்கும் நம்ம வந்து இதை 3-4 நம்ம பண்ணிக்கலாம். 4 வந்ததுன்னா 4 டைம்ஸ் வந்ததுன்னா 4 டைம் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஸ்கேல் வந்து டி. இப்போ நம்ம வந்து டெம்போவை, நம்ம டெம்போவை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு, இவ்வளோதான் டெம்போவில் வந்து வேறு இன்க்ரீஸ்மெண்ட்டு டிக்ரீஸ்மெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதே போல் இப்போ இந்த ஸ்டைலில் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி ரியாஸ் மோட்லேயும் நம்ம வந்து இந்த டெம்போவை இதே மாதிரி வந்து டாப் பண்ணிக்கலாம், இல்லை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெம்போவை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.